இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள், அவதார புருஷர்கள் இருக்கிறார்கள், கடவுள் கதைகள் இருக்கிறது. ஆனால் தமிழ் கடவுள் விநாயகருக்கு போல ஒரு அற்புதமான கதை வேறு எந்த கடவுளுக்கும் இல்லை. நாரதர் கொண்டு வந்து நாணப்பழத்தை கொடுத்தவுடன் அந்த நாணப்பழத்தை யார் பெறுவது என்று போட்டி வைத்த பொழுது, சிவனும் பார்வதியும் விநாயகருக்கும் முருகனுக்கும் போட்டி வைத்த பொழுது, முருகன் மயிலேறி உலகத்தை சுற்ற கிளம்பிவிட்டார். உலகத்தை சுற்றி வந்து போட்டியிலே வென்று நாணப்பழத்தை வாங்குவதென்று முருகன் கிளம்பிவிட்டார். விநாயகர் யோசனை செய்து பார்த்தார். நாம் மூஞ்சலியில் ஏறி நின்று என்றைக்கு போய் நாம் உலகத்தை சுற்றி வந்து நாணப்பழத்தை வாங்குவது? ஆகவே வேறு வழி இல்லை என்று நாரதரிடம் போய் ஆலோசனை கேட்டார். நாரதர் சொன்னார், சாட்டாக உனக்கு ரூட் சொல்கிறேன், கேட்டுக்க. உலகத்தை சுற்றினாலும் ஒன்று தான், தாய் தந்தையை சுற்றினாலும் ஒன்று தான். ஆகவே நீ போய் உனது தாய் தந்தையை சுற்றிவிட்டு உலகத்தை சுற்றியதாக சொல்லி உன்னுடைய தாய் தந்தையிடம் நாணப்பழத்தை வாங்கிக்கொள் என்று விநாயகருக்கு ஆலோசனை கொடுத்தார். அதன் பேரில் விநாயகரை சுற்றி நாணப்பழத்தை, அதன் பேரில் விநாயகர் அவருடைய தாய் தந்தையை சுற்றி நாணப்பழத்தை வாங்கி கொண்டு விட்டார். உலகத்தை சுற்றிவிட்டு வந்த முருகனுக்கு நாணப்பழம் மறுக்கப்பட்டு விட்டது. உடனடியாக முருகனுக்கு கோபம் வந்தது. என்றைக்கு போட்டியில் ஒப்புக்கொண்டபடி நான் உலகத்தை சுற்றி வந்துவிட்டேன், எனக்கு நாணப்பழத்தை தரவில்லையோ, அதனால் இப்பொழுதே நான் உங்களை விட்டு வெளியேறுகிறேன். என்னிடம் சொன்னபடி நீங்கள் நடந்து கொள்ளவில்லை. உதாரணத்திற்கு, ஒரு இடத்தில் வேலைக்கு போகிறோம், அந்த வேலையை சரியாக செய்தும் ஒப்புக்கொண்ட கூலியை கொடுக்க விடவில்லை என்றால் அதற்காக சண்டை போடுவதுதான் கம்யூனிசம். ஆகவே என்னுடன் ஒப்புக்கொண்டபடி நீங்கள் உலகத்தை சுற்றி வந்த எனக்கு நாணப்பழம் தராமல் உங்களை சுற்றி ஜால்ரா அடித்த முருகனுக்கு நாணப்பழத்தை கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆகவே இன்று முதல் உங்களுடைய மகன் என்ற பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன். ஒப்புக்கொண்டபடி எனக்கு நீங்கள் நாணப்பழத்தை தராததால் நான் உங்களை விட்டு உடனடியாக வெளியேறுகிறேன் என்று உலகத்திலேயே காரல் மார்க்ஸுக்கு முன்பே கம்யூனிசம் பேசியவர் தமிழ் கடவுள் முருகன். அங்கிருந்து வெளியேறி பல மலைகளை எல்லாம் கடந்து கடைசியில் பழனியில் வந்து தஞ்சமடைந்த முருகன் கோவணம் கட்டி கொண்டு காட்டுக்கு வேட்டையாட செல்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். கடைசி வரை வள்ளியை காப்பாற்றுகிறார். ஏற்கனவே எங்கள் டாக்டர் ஐயா ஒரு முறை சொன்னார், ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கொண்டு காதலிப்பதாக நாடகம் ஆடி நாடக காதலை நடத்தி பல பெண்களை நடுத்தருவிலே விட்டுவிடுகிறார்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டுமென்றால், காதலிக்கின்ற பொழுது ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு போய் காதலிக்கின்ற பொழுது உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 10 மாதத்தில் இன்னொரு உயிரை கையில் கொடுத்து விட்டு அவர்கள் தப்பித்துச் செல்வது வாடிக்கையாகிவிட்டது. இப்படி பல பெண்கள் நிற்கதியாய் நடுவீதியிலே நிற்கிறார்கள். ஆனால் ஜீன்ஸ் பேண்ட் போடாமல் கோவணம் கட்டி கொண்டு சென்ற முருகன் காதலித்த வள்ளியை கடைசி வரை கண்கலங்காமல் வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே காதலுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் அவசியமில்லை. காதலுக்கு கோவணம் கூட போதும், நல்ல உள்ளம் இருந்தால் போதும். இதை நான் திருமாவளவனுக்கும் வன்னியரசுக்கும் பதிலாக சொல்கிறேன். டாக்டர் ஐயா சொன்னார், ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு காதலிப்பதை பற்றியெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மோசமாக பேசினார் என்று திருமாவளவன், வன்னியரசு போன்றவர்கள்லாம் பேசினார்கள். ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போய் காதலித்தவன் ஏமாற்றினான், கோவணம் கட்டி கொண்டு போய் காதலித்த முருகன் கடைசி வரை வள்ளியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், காப்பாற்றினார். இதுதான் முருகனுடைய வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வரலாறு வேறு எந்த கடவுளுக்கும் இல்லை. உலகத்திலேயே முதல் கம்யூனிசம் பேசிய கடவுள் முருகன்தான். கோவணத்தோடு சென்று காதலித்திருந்தாலும் கடைசி வரை அந்த பெண்ணை உடன் வைத்து காப்பாற்ற வேண்டிய கடமையை உலகத்திற்கு உணர்த்தியதும் முருகன்தான். இதையெல்லாம் இந்த திருமாவளவன், வன்னியரசு போன்றவர்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முருகனை பற்றி பேசினேன் என கூறி விடைபெறுகிறேன். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?